Hi friends, in the video la namma karvappula saadham eppadi seiyradhunu paakalam. Oru pan eduthukonga, dry pan laye vandu 2 spoon kothamalli, adhaavadhu kothamalli vidhaigala pottu nalla varunga, vaasana vara varaikkum varuthirunga. Adha thaniya eduthu vechadukaprom 3 tablespoon ulutham paruppu, 3 tablespoon kadala paruppu add panni adhaiyum konjam roast pannunga. அதே போல 3 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து அதையும் இது கூட கலந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. எல்லாமே நீங்க சிம்ல வச்சு தான் வறுக்கணும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருங்க, 2 வரமிளகாய் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுபட வைங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. எல்லாமே நல்ல வாசனை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ இத தனியா எடுத்து ஆற வச்சிருங்க. இப்போ 3 கைப்பிடி அளவு கறுவப்ளையை இதில சேர்த்துருங்க. எண்ணெய் ஊத்தாம நான் வந்து இப்ப டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கறுவப்ளையில இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி சருகு போல ஆயிடும். எண்ணெய் ஊத்தாம ட்ரை பண்ணனால கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளாக்கா தெரிஞ்சிருக்கும் பாத்திரத்துல. நீங்க எண்ணெய் ஊத்தியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்துங்க. கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. தாளிச்சுட்டு ஒரு 10 முந்திரி போல சேர்த்துருங்க. இப்போ நம்ம வறுத்து ஒரு பிளேட்ல வச்சிருந்த பருப்பு வகைகளும் சரி கருவேப்பிலையும் சரி ரெண்டையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பொடியா அரைச்சு வச்சிருப்பீங்க. அதை வந்து இந்த எண்ணெயிலேயே போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த சாதம் செய்யறதுக்கு நீங்க நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி சாதம் செஞ்சு ஆற வச்சிருக்கணும். அதுல கொஞ்சம் நல்லெண்ணையும் உப்பும் சேர்த்திருக்கலாம். இப்போ அந்த சாதத்தையும் நீங்க இதுல போட்டு கலரிடுங்க. இப்ப பாருங்க தேவையான அளவு உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். அடுத்து நீங்க இதுல கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். அதாவது நிலக்கடலையை சேர்த்தும் நீங்க செய்யலாம். இன்னமும் ஹெல்த்தியா இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியான இந்த சாதத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய கேட்டகரிஸில் வீடியோஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.